ஹாய் எவர்படி, இப்போ பார்த்தீங்கன்னா மன்ற மாநில நிர்வாகிகள் இப்போது எல்லோரும் நம்ம கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ராகவேந்திர மண்டபத்தில் கூடியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நினச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகில இந்திய ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகி நம்ம திரு வி எம் சுதாகர் அவர்கள் இன்று சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ராகவேந்திர மண்டபத்தில் நம்ம நிர்வாகிகளை எல்லாம் சந்திச்சிருக்காரு. விழுப்புரம் அண்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு ஆர் எத்ராஜ், நீலகிரி மாவட்ட செயலாளர் திரு எஸ் குமார், விருதுநகர் மாவட்ட செயலாளர் தளபதி திரு முருகன், கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் திரு எஸ் தங்கம், நாகை மாவட்ட செயலாளர் திரு ராஜேஸ்வரன், கடலூர் மாவட்ட செயலாளர் திரு ரவி, திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திரு ரகு, தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் திரு ரா கணேசன், இது போன்ற எல்லா மாவட்ட செயலாளர்களும் அங்கே சந்திச்சிருக்காங்க. இப்போ அந்த எல்லாரும் நம்ம தலைவரின் சொந்தங்கள் இதை பதிவு வச்சுட்டு வராங்க. எல்லோரும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு நம்ம தமிழறிவுமணியன் போயிட்டு மாரிதாசை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரிதாசும் சந்தித்த பிறகு அவங்க காந்திய மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள், அதாவது பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம தமிழர்மணியன், குமரேசன், அவங்க எல்லாம் வந்து நம்ம தலைவரை சந்திச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு நம்ம மாவட்ட நிர்வாகிகள்லாம் போயிட்டு கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திர மண்டபத்தில் கூடியிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ பரவிட்டு நல்லா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற நல்லவர்கள் ஒன்று சேருங்கள், அதாவது நல்லவரை வரச் செய்யுங்கள், நல்லதே நடக்கும் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏதோ நடக்க போகிறது, அது மட்டும் உண்மை. தலைவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் தமிழ்நாட்டை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லலையே, தமிழக மக்களை கைவிடுவேன்னு சொல்லலையே, தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்வோன்னு தானே சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு. தலைவர் எது செஞ்சாலும் நன்மைக்கே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பை பாய். ஜெய்ஹிந்த்.